வெல்கம் டு 2.0. இப்போ நம்ம மகர ராசி மகர லக்னத்துக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். இந்த வீடியோவை வழங்குபவர் நித்யஸ்ரீ, மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் இஸ் தி வே டு லுக் பிரிட்டியர் கான்ஃபிடென்ட். தனுசில் இருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். மகரமும் கும்பமும் சனியின் ஆட்சி வீடு. சனி ஆட்சி பெற்று மகர ராசியில இருக்கும்போது சரி, கும்பராசியில இருக்கும்போது சரி, மகரத்துல ரெண்ட கும்பத்துல ரெண்ட, ஆக மொத்தம் அடுத்த 5 வருஷம் ஆட்சியில நல்ல மாற்றம் இருக்கும். ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க நிறைய நல்லது பண்ணுவாங்க. சரி, இதுவரைக்கும் மகர ராசியில இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல இருந்த சனி உங்க ராசிக்குள்ளேயே, அதாவது ஜென்ம சனியா வர்றார். பதவி, பணம், பேர், புகழ் எல்லாத்தையும் நல்லா அனுபவிச்சிருப்பீங்க. நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு சீரான காலமா தான் இருந்திருக்கும். வழக்குகள் தொல்லை இனி ஆரம்பிக்கும். 2020 ராகுகேது பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு எந்த கெடுபலும் கிடையாது. ஜென்மத்திலேயே சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் குறையும். ஆனா சொல்வாக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலம். யார நம்பியும் கடன் கொடுக்காதீங்க. வயிறு, ஹெர்னியா, அல்சர், கேஸ்ட்ரிக் பிரச்சனைகள் வரும். மகரம் கும்பம் துலாமுக்கு 7.5 சனி பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஆனா சனியை கண்டு ஈசனே அஞ்சிய காலம் உண்டு. 2020 ராகுகேது மற்றும் குரு பெயர்ச்சி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிதமான நிதானமான வாழ்க்கை அமையும். ஜென்மத்துல குரு வரும்போதுதான் அதிக கவனமா இருக்கணும். பணம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். நிறைய செலவாகுதேன்னு அதை பிடிச்சு வைக்க நினைச்சா மருத்துவ செலவுல கொண்டு போய் விடும். டெம்பரரி வேலையா இருந்தவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம் நிச்சயம் உண்டு. கோபம் கூடவே கூடாது. எங்கிருந்தோ பணம் வந்துரும் நம்பி கடன் வாங்காதீங்க. பெண்களிடம் ஆண்களும், ஆண்களிடம் பெண்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். வீட்டு மாதிரியான பிரச்சனையில சிக்க வாய்ப்பு அதிகம். யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. ஜென்மத்துல சனி இருக்கும்போது திருமண பாக்கியம் கைகூடும். இப்ப திருமணம் பண்ணா ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு துணையே சனி தான். ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்க கிட்ட பகை வச்சுக்காதீங்க, ஆபத்துல கொண்டே விட்டுரும். உடலில் கவனம் தேவை. ரசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா விபரீத ராஜயோக அடிப்படையில உங்களுக்கு அற்புதமான காலம் வந்துடும். சனி 3, 7, 10ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் இடத்தை சனி பாக்குறதுனால தைரியம் அதிகரிக்கும். கோபத்தை மட்டும் தவிர்த்துருங்க. 7ஆம் இடத்தை சனி பாக்குறதுனால திருமணம் கைகூடும், வெளிநாடு பயணம் அமையும், கர்வம் அறவே கூடாது. 10ஆம் இடத்தை சனி பாக்குறதுனால தொழில் ஆரம்பிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யார நம்பியும் யாருக்காகவும் வாக்கு கொடுக்காதீங்க. பொதுவா 12 ராசிக்காரங்களும் ஒரு தடவை திருநள்ளாறு போய் உங்க பேர்ல அர்ச்சனை வச்சுட்டுவாங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம். இதை விட சிறந்த பரிகாரம்னா வயதானவர்களுக்கோ ஊனமுற்றவர்களுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள், அங்க சொன்ன பலன்கள் உங்களுக்கு நடந்தா மட்டும், இல்ல அட்லீஸ்ட் நடக்கிறதுக்கான அறிகுறி தெரிஞ்சா மட்டும் எங்க 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லன்னா எங்க சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். நன்றி.